அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தென்சென்னை தெற்கு மேற்கு மாவட்ட கழகத்தின் சார்பில் ஆலோசனைக் கூட்டம். கழக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான அண்ணன் எடப்பாடியார் அவர்களின் ஆலோசனைப்படி தென்சென்னை தெற்கு மேற்கு மாவட்ட அவைத் தலைவர் கோ சாமிநாதன் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது. இந்த ஆலோசனைக் கூட்ட நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக மாவட்ட கழக செயலாளர் வி என் ரவி அவர்கள் கலந்து கொண்டு கழக தொண்டர்களுக்கு பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினார். வருகின்ற 2024 ஆண்டில் நடைபெற இருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தல் குறித்து பல்வேறு ஆலோசனைகள் வழங்கப்பட்டது. மேலும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தமிழகம் மற்றும் புதுச்சேரி உட்பட 40 இடங்களில் மிகப்பெரிய வெற்றி பெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு நாம் பணியாற்றிட வேண்டும் என்று கழக தொண்டர்களுக்கு மாவட்ட கழக செயலாளர் எடுத்துரைத்தார். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எப்போதும் மக்களுக்கான ஆட்சி என்றும் மக்கள் நலனில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவி அம்மா, அதன் வழியில் அண்ணன் எடப்பாடியார் கழகத்தை மிக சிறப்பாக வழிநடத்தி செல்வதாகவும் அவர் தெரிவித்தார். இந்த ஆலோசனைக் கூட்ட நிகழ்ச்சியில் பகுதி கழக செயலாளர்கள் ஏ எம் காமராஜ், சி கே முருகன், சைத எம் குமார், எஸ் எம் ஷேக்கலி மற்றும் நன்றியுரையினை 138வது வட்டக்கழக செயலாளர் ஏ குட்டி அவர்கள் வழங்கினார். நிகழ்வில் ஏ அண்ணாமலை உள்ளிட்ட கழக முக்கிய பொறுப்பாளர்கள், தொண்டர்கள், 1000+ பேர் கலந்து கொண்டனர்.